மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து மே 2ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் வாக்குப்பதிவு சதவிகிதத்தையும் இன்னும் பல காரணிகளையும் வச்சு அரசியல் கட்சிகள் தலையை பிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில ஏப்ரல் 29ஆம் தேதி வரைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளான எக்ஸிட் போல் எனப்படுற அந்த கருத்து முறைய வெளியேற்றத்துக்கு தடை இருக்கிறதால தனியார் தொலைக்காட்சிகளை நம்பாம அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்கள் பாணியில இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில திமுக உடைய தேர்தல் உத்தி வகுப்பு நிறுவனமான ஐபாக்கும் தங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி இந்த எக்ஸிட் போல பல வேலைகளை செஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். சரி, என்ன அப்படி என்னென்ன வேலைகள் அப்படின்னு ஐபாக் வட்டாரத்துல விசாரிச்சோம். அவங்க சொல்லும் போது நமக்கே சில புதிய தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, தமிழகத்துல இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்லயும் எந்தெந்த தொகுதியில எவ்வளவு வாக்குகள் பதிவாயிருக்கு, எந்த கட்சிக்கு அதிக வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிற டேட்டா வெளிப்படையாகவே கிடைக்குது. அந்த வகையில 2011, 2016 தேர்தல்களுடைய சட்டமன்ற டேட்டாவா இருக்கட்டும், 2019 நாடாளுமன்ற தேர்தலுடைய டேட்டாவா இருக்கட்டும், அதை நாங்க எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த முறை திமுகவோட பூத் ஏஜென்ட்கள்ல ஐபேக் டீமால ட்ரெயின் செய்யப்பட்ட பூத் ஏஜென்ட்களும் உள்ள இருந்தாங்க. அவங்க அந்த டேட்டாவோட அடிப்படையில திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்களா, அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் சரியா பதிவாயிடுச்சா அப்படிங்கறத நோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த தகவலை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெளியே இருக்கிற ஐபாக்கோடைய ஆளுகள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த தகவலை திமுக நிர்வாகிகள் கிட்ட பரிமாறிருக்காங்க. அதனால திமுகவுக்கு வர வேண்டிய வாக்குகள் அத்தனையும் உள்ள கொண்டு வர வேலையை அங்க இருந்த திமுக நிர்வாகிகள் பாத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி வெளியே வந்தவங்க கிட்ட லேசா பேச்சு கொடுத்து அவங்க எந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் எக்ஸிட் போல் குழுவினர் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூட ஒரு செல்ஃபியும் எடுத்துக்கிட்டு ஒரு சில நாட்களுக்கு பிறகு அவங்களோட வீட்டுக்கே சென்று அங்க வாக்கு சாவடியில சொன்னதான் அவங்க இன்னும் உறுதிப்படுத்துறாங்களா அப்படிங்கறதையும் அவங்க செக் பண்ணிருக்காங்க. மேக்சிமம் உறுதிப்படுத்தியிருந்தாலும் சில பேர் வந்துட்டு அங்க ஒண்ணு சொல்லிட்டு வீட்டுல போய் கேட்கும் போது வேறு விதமா சொல்லியிருக்காங்க. அங்க உதயசூரியனுக்கு வாக்களிச்சு அப்படின்னு சொன்னவங்க வீட்டுல போய் கேட்கும் போது மாம்பழத்துக்கு வாக்களிச்சு அப்படின்னு மாத்தி சொன்னவங்களும் இருந்திருக்காங்க. இது போன்ற வந்த கணக்குகளாம் கூட்டி கழிச்சு சரி செய்து கடைசியா ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட்டையும் தயார் பண்ணியிருக்காங்க ஐபேக். இப்படி எல்லா கணக்கையும் சரி பண்ணி கடைசியா ஐபேக் நடத்தின இந்த எக்ஸிட் போல் ஆய்வுல திமுக கூட்டணிக்கு 205 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காங்க எக்ஸிட் போல் குழுவினர். இதை அடிப்படையா வச்சுதான் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல திமுக தலைவர் ஸ்டாலின் இறங்கி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.